சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவல். அதாவது நான் சினிமாவுக்கு சான்ஸ் எடுத்துருக்கும்போது இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ் அப்படின்னு பேசுவாங்க. நான் வந்து எனக்கு அப்போல்லாம் தெரியாது, அது என்ன அந்த ஊரில் படம் எடுப்பாங்க நம்ம ஊரில் படம் எடுப்பாங்க, இது என்ன இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தபோது செலியன் சார், கேமராமேன் செலியன் சார் வந்து விகடனில் எழுதிட்டு இருந்தார். அதை பாய் படித்து நான் ஃபஸ்ட்டு லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன். அப்போ தான் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ்லாம் இப்படிலாம் இருக்கும் போல் இருக்குது, ஸோ இப்படிலாம் எடுப்பாங்க, இவ்வளோ அழகாக சிந்திக்கிறாங்க அப்படிங்கிறது முத முதலே என் புத்திக்கு அப்போ தான் எட்டுச்சு. 2007 நினைக்கிறேன், துல்பான் அப்படின்ற ஒரு படம் வந்து டர்க்கிஷ் கஜகஸ்தான் மூவி அது ஆக்சுவலாக வந்து. அந்த படம் பார்த்து நான் அப்படியே ஆடிட்டேன். வெறும் சிம்பிளாக ஓப்பனாக இருக்கிற இடத்துல வந்து ஒரு டைரக்டர் இவ்வளோ வேலை பார்ப்பாரா, ஒரு குட்டி 2 வயசு குழந்த வரைக்குமே வந்து லென்த்தி ஷார்ட்ஸ்லாம் இருக்குது அப்படி இருந்தது. அந்த கதை வந்து ரத்தமும் சதையுமாக இருந்தது, உயிரோடு இருந்தது, சிரிக்குது, சந்தோஷப்படுத்துது, எங்கூட இன்ட்ராக்ட் பண்ணிச்சு. எனக்கு மொழி தெரியல, மனுஷன் தெரியல, ஆனால் அந்த கலாச்சாரம் என் மேலே வந்து அப்படியே ஒட்டுது, புயல் காற்று மாதிரி என் மேலே ஒட்டுது, பிச்சுக்கிட்டு போகுது என்ன அது ஆக்சுவலாக. அந்த அனுபவம் வந்து பிரம்மாண்டமாக இருந்தது. எனக்கு அந்த இயக்குனர் யாரும் தெரியல, பட் வெளியே வந்து பேசும்போது இதான் முக்கியமாக இங்கே ஏன் பதிவு பண்ணுறோம், நிறைய பேர் இங்கே படம் பார்க்குற யங்ஸ்டர்ஸ் இருப்பீங்க, உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினைக்கிறது, சொல்லித்தர முயற்சி பண்ணல, நான் பகிர்ந்துக்கிறேன் நான் முக்கியமாக. அது அப்போது இயக்குனர் யாருன்னு சண்டை போடுறோம், அந்த படத்தோட இயக்குனர் யார், அவர் என்ன படம் பண்ணியிருக்காரு, அவர் எங்கே பிறந்தார், அப்படிலாங்கிறதுக்கான ஆர்குமெண்ட் போயிட்டே இருந்த ஒழிய படத்தோட காட்சி என்ன, அதில் எந்த காட்சி நல்லா இருந்தது, எப்படி எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டது, அதோட பின்னணி என்ன, என்ன மாதிரி உணர்வு எனக்கு கொடுத்து, இதை பற்றின டிஸ்கஷன் இல்லை எனக்கு. அப்போ தான் நான் தப்பான இடத்துல இருக்கேன்னு தோணுச்சு, நான் அப்புறம் அங்கேருந்து விலகினேன். ஏன்னா எனக்கு அது பிரதானமாக தெரியல, பிரதானமாக தெரிய வேண்டியது அந்த காட்சி, காட்சி அமைப்பு எப்படி எடுக்கப்பட்டது, அது என்ன சொல்லப்படுது, அது கதையை எந்த அளவுக்கு நகர்த்துது, இதெல்லாம் எனக்கு தேவைப்பட்டுச்சு. அது அந்த நடிகை எப்படி நடிச்சிருக்கான், எவ்வளோ தூரம் நடிச்சிருக்கான், அது எவ்வளோ யதார்த்தமாக இருக்குது, அவனால் எப்படி அது பண்ண முடிஞ்சது, இதெல்லாம் எனக்கு தேவைப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் நான் இன்னும் மேலும் கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தேன், எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சினிமா கற்றுக் கொடுத்துச்சு, இப்போ வரைக்கும் நான் கற்றுக்கிட்டே இருக்கேன். இது வந்து நான் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுமா எனக்கு ஏற்பட்ட அனுபவம், இதை பகிர்ந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் நான் இங்கே இன்னொரு விஷயத்தை பதிவு பண்ண விரும்புகிறேன், சமீபமாக சினிமாவையும் சினிமாக்காரனையும் ஏதோ வந்து வேற்றுகிற வாசி மாதிரி பேசுகிறதையும் மீடியாக்கள்லையும் பார்க்குறது நிறையா கேட்குறேன். சினிமாங்கிறது எவன் அப்போ விட்டு சொத்தும் கிடையாது. இன்றைக்கி விஜய் சேதி வந்தார், நேற்று ரஜினி சார் வந்தார், எம்ஜிஆர் சார் வந்தார், எங்கே இருந்தோ பார்த்து ரசித்தார், யார் வேணால் எந்த வீட்டு பிள்ளைனா இங்கே வரலாம், எல்லோரும் இங்கே வந்தீங்கன்னா நம்ம கலைத்தாயின் பிள்ளைங்க தான் நம்ம எல்லாருமே. ஸோ இது யாருக்கும் இது தனியாக வச்சு ஒருத்தர் தனிப்பட்ட சொத்தும் இல்லை, சினிமாங்கிறது சமுதாயத்தோட பிரதிபலிப்பு, சமுதாயம் தான் சினிமா, சினிமாவுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம், எங்களால் சினிமா இல்லை, சினிமாவால் தான் நாங்கள் இருக்கிறோம். ஸோ நம்மளால் தான் சினிமா இருக்குது. ஸோ சினிமாங்கிறது நம்ம எல்லாருடைய பொது சொத்து, அது இந்த இடத்துல இங்கே பதிப்பு நம்ம சந்தோஷப்படுறேன், இந்த விருது இங்கே வாங்க ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச், நான் கொடுத்த அனைவருக்கும் நன்றி. அந்த வார்த்தை ரொம்ப பெரிய வார்த்தை, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு விருது எனக்காக 365 நாள் காத்துக்கிட்டு இருந்தது, அந்த சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அந்த அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம், நன்றி நன்றி. ஒரு சின்ன மரியாதை, யாரோ ஒருத்தர் வந்து இவரை இமீடியட்டா வந்தே ஆகணும்னு சொல்லியிருக்காரு, அவர் வேற யாராவது இருந்தா சண்டை போடலாம், எங்க வீட்டுக்காரர் அதனால பர்மிஷன் கொடுத்தாரு. அடுத்த படத்துடைய காஸ்டிங்கை நீங்கள் இப்படிலாம் ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு மணிக்கு தெரிஞ்சால் ரொம்ப வருத்தப்படுவார். தலைவரே, நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ என்ன நினைக்கிறது, அதை நினைக்கிற நம்ம பொண்டாளிப்பிள்ள பற்றி என்னமோ நினைக்கிறேன். அப்போ நான் பஞ்சாயத்தில் ஒன்றும் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது, உனக்கு சொல்ல உரிமை கிடையாது, நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு போனா அனுப்பிக்கிறது யாரு?